Travel Limited. Flights start December 15. Toronto, Doha, Sri Lanka, 416-292-6200. வணக்கம், சமூகம் டிவியின் உலக செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். சீனாவில் இடம்பெற்ற துயரம், அடுத்தடுத்து சுருண்டு விழுந்து பலியான தொழிலாளர்கள். ஜனநாயக ரீதியில் போராட்டம் நடத்த உரிமையுண்டு, ஐநா கருத்து. பிரித்தானியாவின் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்திலிருந்து இலங்கையர் வெளியிட்ட கருத்து. ஆப்கானிஸ்தானில் கார் வெடிகுண்டு தாக்குதல், 3 போலீசார் பலி. துருக்கியில் நிலநடுக்கம், ரிக்டரில் 5.3 பதிவு. கொரோனா பெருந்தொற்று முடிவுக்கு வருவதை உலகம் கனவு காண தொடங்கலாம், உலக சுகாதார ஸ்தாபன தலைவர் கருத்து. சீனாவில் இடம்பெற்ற துயரம், அடுத்தடுத்து சுருண்டு விழுந்து பலியான 18 பேர். சீனாவில் நிலக்கரி சுரங்கத்தில் விஷவாயு தாக்கி 18 தொழிலாளர்கள் பரிதாபமாக சுருண்டு விழுந்து உயிரிழந்தனர். சீனாவின் தென்மேற்கு பகுதியில் அமைந்துள்ள சிச்சுவான் மாகாணத்தின் ஜோங்சுவான் மாவட்டத்தில் தனியாருக்கு சொந்தமான நிலக்கரி சுரங்கம் ஒன்று உள்ளது. இங்கு நேற்று முன்தினம் மாலை வழக்கம் போல் பணிகள் தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருந்தன. 20 மேற்பட்ட தொழிலாளர்கள் நிலக்கரியை வெட்டி எடுக்கும் பணியில் மும்மரமாக ஈடுபட்டிருந்தனர். அப்போது சற்றும் எதிர்பாராத வகையில் சுரங்கத்துக்குள் கார்பன் ஆக்சைடு வாயு அளவுக்கு அதிகமாக வெளியேறியது. தொழிலாளர்கள் அதனை சுவாசித்ததால் அவர்களுக்கு கடுமையான மூச்சு திணறல் ஏற்பட்டது. சில வினாடிகளில் தொழிலாளர்கள் ஒவ்வொருவராக சுருண்டு விழுந்தனர். இந்த விபத்து குறித்த தகவல் கிடைத்ததும் போலீசார், தீயணைப்பு வீரர்கள் மற்றும் பேரிடர் மீட்பு குழுவினர் சம்பவ இடத்துக்கு விரைந்தனர். அவர்கள் உயிர்காக்கும் கருவிகளுடன் சென்று சுரங்கத்துக்குள் சிக்கிய தொழிலாளர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டனர். ஆனால் அதற்குள் விஷவாயு தாக்கி 18 தொழிலாளர்கள் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். அவர்களின் உடலை மீட்பு குழுவினர் மீட்டனர். அதே சமயம் 5 தொழிலாளர்கள் மயங்கிய நிலையில் உயிருடன் மீட்கப்பட்டனர். அவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். சுரங்கத்துக்குள் விஷவாயு கசிவு ஏற்பட்டதற்கான காரணம் என்ன என்பது உடனடியாக தெரியவில்லை. இது குறித்து விசாரணை நடந்து வருகின்றது. முன்னதாக கடந்த செப்டம்பர் மாத இறுதியில் சீனாவின் குய்சோ மாகாணம் கிஜியாங் மாவட்டத்தில் உள்ள தனியார் நிலக்கரி சுரங்கத்தில் கார்பன் ஆக்சைடு வாயு அளவுக்கு அதிகமாக வெளியேறி 16 தொழிலாளர்கள் பரிதாபமாக உயிரிழந்தமையும் குறிப்பிடத்தக்கது. கொரோனா பெருந்தொற்று முடிவுக்கு வருவதை உலகம் கனவு காண தொடங்கலாம், உலக சுகாதார நிறுவன தலைவர். கொரோனா பெருந்தொற்று முடிவுக்கு வருவதை உலகம் கனவு காண தொடங்கலாம் என்று உலக சுகாதார நிறுவன தலைவர் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் நேற்று முன்தினம் நடந்த ஐநா பொதுச்சபை கூட்டத்தில் உலக சுகாதார நிறுவனத்தின் தலைவர் ரெட்ரோஸ் அதோனம் இணைய வழியில் கலந்து கொண்டு பேசினார். அப்போது அவர், கொரோனா வைரஸ் தடுப்பூசி சோதனைகளின் முடிவுகள் நம்பிக்கை தருவதாக அமைந்துள்ளன. எனவே கொரோனா வைரஸ் பெருந்தொற்று முடிவுக்கு வருவதை உலகம் கனவு காண தொடங்கலாம் என்றார். மேலும் கொரோனா தடுப்பூசி விநியோக நெரிசலில் ஏழைகளையும் ஓரங்கட்டப்பட்டவர்களையும் பணக்கார மற்றும் சக்தி வாய்ந்த நாடுகள் மிதித்துவிடக் கூடாது என்றும் கேட்டுக்கொண்டார். கொரோனா வைரஸ் பெருந்தொற்று அதன் மிகச்சிறந்த மற்றும் மிக மோசமான பக்கத்தை மனித குலத்துக்கு காட்டியுள்ளது. இரக்கம், சுய தியாகத்தின் ஊக்கமளிக்கும் செயல்கள், விஞ்ஞானம் மற்றும் புதுமையின் மூச்சடைக்கக்கூடிய சாதனைகள் மற்றும் ஒற்றுமையின் இதயத்தை தூண்டும் நிகழ்வுகளையும் கூட காட்டியுள்ளது என குறிப்பிட்டுள்ளார். ஆப்கானிஸ்தானில் கார் வெடிகுண்டு தாக்குதல், 3 போலீசார் பலி. ஆப்கானிஸ்தானில் நடந்த கார் வெடிகுண்டு தாக்குதலில் 3 போலீசார் கொல்லப்பட்டனர். ஆப்கானிஸ்தான் நாட்டின் தெற்கு மாகாணம் ஆன கந்தஹாரில் ஆர்கிஸ்தான் மாவட்டத்தில் சோதனை சாவடியொன்றில் காவலர்கள் பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். இதனை இலக்காக கொண்டு கார் வெடிகுண்டு தாக்குதல் ஒன்று நடத்தப்பட்டது. பயங்கரவாதிகள் வெடிகுண்டுகளை நிரப்பிய காரை வெடிக்க செய்ததில் போலீசார் 3 பேர் கொல்லப்பட்டனர், 7 பேர் காயமடைந்து உள்ளனர். இந்த தாக்குதலானது மாவட்டத்தின் சிபான்சோ என்ற மத்திய பகுதியில் நடந்துள்ளது. இதனை மாகாண போலீசாருக்கான செய்தி தொடர்பு அதிகாரி ஜமால் நசீர் பரத்ஜாய் தெரிவித்துள்ளார். துருக்கியில் நிலநடுக்கம், ரிக்டரில் 5.3 பதிவு. துருக்கி நாட்டின் காசிபாசா நகரில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. துருக்கி நாட்டின் காசிபாசா நகரிலிருந்து தென்மேற்கே 49 கிலோமீட்டர் தொலைவில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இது ரிக்டரில் 5.3 பதிவாகியுள்ளது. இதனை அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த நிலநடுக்கம் 82.05 கிலோமீட்டர் ஆழத்தில் மையம் கொண்டிருந்தது. இதனால் ஏற்பட்ட பொருள் இழப்புகள் உள்ளிட்ட விவரங்கள் எதுவும் தெரிய வரவில்லை.
பிரித்தானியாவின் ஆக்ஸ்போர்ட் பல்கலையிலிருந்து இலங்கையர் வெளியிட்ட செய்தி. பிரித்தானியாவின் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் ஆராயப்பட்டு வரும் கோவிட்-19 தடுப்பூசியானது குறைந்த மற்றும் அதிக வருமானம் கொண்ட நாடுகளுக்கு சிறந்த பெறுபர்களை வழங்கும் என இலங்கையை பூர்வீகமாக கொண்ட டாக்டர் மகேசி ராமசாமி தெரிவிக்கின்றார். லண்டனில் உள்ள இலங்கைக்கான உயர்ஸ்தானிகர் சரோஜா சிறிசேனவுடன் வீடியோ தொழில்நுட்பத்தில் நடத்திய கலந்துரையாடலின் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். இந்த ஆண்டு நிறைவடைவதற்கு முன்னர் குறித்த தடுப்பூசியை பயன்படுத்த முடியும் என தான் நம்புவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கோவிட்-19 வைரஸ் தடுப்புக்கான மருந்தை கண்டுபிடிக்கும் செயற்பாட்டில் இலங்கையர் ஒருவர் இணைந்துள்ளமையை எண்ணி மகிழ்ச்சி அடைந்ததாக இலங்கைக்கான உயர்ஸ்தானிகர் இதன்போது தெரிவித்தார். கோவிட்-19 வைரஸ் தொற்று கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டதன் பின்னர் தான் இலங்கைக்கு வருகை தர எதிர்பார்த்துள்ளதாக ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழக விஞ்ஞானி மகேசி ராமசாமி தெரிவிக்கின்றார். இலங்கையை பிறப்பிடமாக கொண்ட அவர் கொழும்பு விசாகா கல்லூரியில் கல்வி பயின்றுள்ளதுடன் தனது சாதாரணதர பரீட்சையை சர்வதேச கல்லூரி ஒன்றில் எழுதியுள்ளார். அவர் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியராகவும் கடமையாற்றியுள்ளார். இதேவேளை கோவிட்-19 தடுப்பூசியை எதிர்வரும் பிப்ரவரி மாதம் முதல் இலங்கையில் பயன்படுத்த முடியும் என ஔடத உற்பத்தி விநியோகம் மற்றும் தரப்படுத்தல் இராஜாங்க அமைச்சர் ஜன்ன ஜயசுமன தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. ஜனநாயக ரீதியில் போராட்டம் நடத்த உரிமையுண்டு, ஐநா கருத்து. டெல்லியில் நடந்து வரும் விவசாயிகள் போராட்டம் குறித்து கருத்து தெரிவித்துள்ள ஐநா பொதுச் செயலாளரின் செய்தி தொடர்பாளர் ஜனநாயக ரீதியில் அமைதியாக போராட்டம் நடத்த மக்களுக்கு உரிமையுண்டு என கூறியுள்ளார். மத்திய அரசு கொண்டு வந்த வேளாண் சட்டங்களுக்கு எதிராக பஞ்சாப், ஹரியானா மாநிலங்கள் உட்பட பல்வேறு மாநில விவசாயிகள் சங்கங்களைச் சேர்ந்தவர்கள் டெல்லியில் போராட்டம் நடத்தி வருகின்றனர். 10வது நாளாக இன்றும் போராட்டம் தொடர்கின்றது. விவசாயிகள் மத்திய அரசுக்கிடையே 4 சுற்று பேச்சுக்களிலும் எந்தவிதமான சுமூகமான தீர்வும் எட்டப்படாததால் 5வது சுற்று பேச்சுவார்த்தை இன்று நீடிக்கின்றது. இதற்கிடையே விவசாயிகள் போராட்டத்துக்கு கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ ஆதரவு தெரிவித்திருந்தார். இதற்கு உள்நாட்டு விவகாரத்தில் கருத்துக்கள் தேவையற்றது என மத்திய அரசு கண்டனம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் ஐநா சபையின் பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்ரெஸின் செய்தி தொடர்பாளர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது இந்தியாவில் நடந்து வரும் விவசாயிகள் போராட்டம் குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த அவர், ஜனநாயக ரீதியில் அமைதியாக போராட்டம் நடத்த மக்களுக்கு உரிமை இருக்கின்றது. அதிகாரிகள் அதற்கு அவசியம் அனுமதி அளிக்க வேண்டும் என கூறியுள்ளார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சமூகம் டிவி நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானையும் தட்டி விட்டுருங்க. உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. செய்திகளை முந்திக்கொண்டு உடனுக்குடன் உண்மை தன்மையுடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்தும் சமூகம் டிவி நியூஸோடு இணைந்திருங்கள்.